ஏய், என்ன இங்கே நிறுத்திட்ட? நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணனா, என்னோட வருங்கால மாமனார் மாமியார் மாப்பிள்ள இந்த நேரத்தில் போறது நல்லதில்லை, இங்கே இருந்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. இருந்துட்டு போ. ஹேய், நைட்டு ஃபுல்லாக உன் கூட உன் பெட்ரூம்லயே இருப்பேன், பரவாயில்லையா? ம், ஒன்றும் வேண்டாம், கிளம்பு. ஜெனி. என்ன? நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? உன் கண்ணுக்கு இப்பதான் அழகா தெரியுறங்க. நீ எப்பயுமே அழகுதாண்டா. என்னது? ஏய், நாலு நாள்ல கல்யாணம் நடக்க போகுது, இப்பயும் மறந்து பிடிச்சா எப்படி? போகும்போது எதுவும் இல்லனா தூக்கம் வராதுப்பா. அதுக்கு இப்ப என்ன? ஏய், சத்தம் இல்லாம ஒரே ஒரு கிஸ். என்ன சிரிப்பு? ஒண்ணும் இல்ல. இதோ ஒரு நிமிஷம். எஸ். இப்ப எப்படி? என்ன இடம் இது? சொல்றவா. எங்க கூட்டிட்டு போற? வா சொல்றேன். சிவா வேண்டாம். சிவா, இந்த காட்டை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு, திரும்ப போயிடலாம். சிவா, காடுனா அப்படித்தான் ஏதாவது இருக்கும், இதுக்கு போய் பயந்த அப்படி? வா வா. அப்படி என்னதான் இருக்கு இந்த காட்டுல? ஜெனி, உனக்கு பிடிச்சது இந்த காட்டில் உனக்கு, அதை நீ பார்த்தன்னு வச்சுக்கோ, ஏன் துள்ளி குதிப்ப? எனக்கு பிடிச்சது கண்டிப்பா. என்னது? சஸ்பென்ஸ். வா. என்னால் முடியாது.
பாபா. சொல்லுமா. அவன் பேரு ஜீவன். கார்ஜன் டீ ஃபேக்டரியில தான் வேலை செய்யறான். ஜீவன். ஹலோ. மார்னிங் சார். இன்னைக்குள்ள இதெல்லாம் டிஸ்பாச் ஆயிடுமா? இன்னைக்கு ஈவினிங்குள்ள எல்லாத்தையும் அனுப்பிடுறேன் சார். பாத்துங்க. சரிங்க சார். சொல்லு. அவ பேரு ஜெனி. அன்னைக்குதான் நான் அவளை முதல் தடவையா பார்த்ததுமே அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மறுநாளே எங்க காலேஜ் பஸ் ஸ்டாப்ல வந்து நின்னா. போய் முதல்ல கண்ணாடியில பாரு மூஞ்சிய. என் வீட்டு வேலைக்காரன் கூட உன்னை விட அழகா இருப்பான். வந்துட்டான் அப்ரோச் பண்றதுக்கு. அவ அப்படி சொல்வான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். அவளுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அவளை பார்க்க போயிருந்தேன். ஜெனி, எத்தனை தடவை சொல்றது? ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? இப்படி திரும்ப திரும்ப வந்து என்ன டார்ச்சர் பண்ற? ஜெனி நில்லு. ஜெனி. சிவா. என் பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் சிவா.
இன்னொரு வாட்டி அவன் பின்னாடி வந்த கொன்னிடுவ. வண்டியில இனிமே அவனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும், அதனால நீ காலேஜ்கே போக வேண்டாம்னு அப்பா சொல்லிட்டாரு. அவனால என் படிப்பே போச்சு சார். Ugh.